அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். சோ தொட்டனைத்தூரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரு அறிவு. அது போல சோ நிறைய விஷயங்களை கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல யூபிஎஸ்சி ஆங்கில நிறைய தெரிஞ்சுட்டே இருக்கும். த கிளாஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அஸ் வெல் அஸ் தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் லைக் வைஸ் த வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் தட் மீன் பிரதான் மந்திரி கிஷான் மந்தான் யோஜனா, மந்தன் யோஜனா இல்லையா? அதை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குறு சிறு விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் 2019. இதுதான் இன்னைக்கு கிளாஸோட டைட்டில் இல்லையா? இஸ் அண்டர் தட் சப்ஜெக்ட் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியில GS 2 நம்ம எதிர்பார்க்கலாம். மெயின்ஸ்ல ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீமை பத்தி நிறைய ஸ்கீம் நிறைய இருக்கு. யோஜனாஸ் லாட் ஆஃப் தி யோஜனாஸ் இன் இந்தியா. ஸோ ஃப்ரம் த ரிபப்ளிக்ல இருந்தே இருக்குங்க. ஸோ அன்டில் தென் டில் தி இயர் வரைக்கும் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி கிஷான் மந்தன் யோஜனா. எஸ் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் த லான்ச் த டேட் பாத்தீங்க அப்படின்னா 12th செப்டம்பர் 2019 அப்படிங்குதாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அஸ் ஆன் டுடே டேட். இன்னைக்கு டேட் படி, இன்னைக்கு 11/9/2024 இல்லையா? ஸோ யூ ஹேவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஃபார் 5 இயர்ஸ். ஸோ அதை செலிப்ரேட் பண்ண விஷயமா அது நிறைய நியூஸ் பேப்பர் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய சக்சஸிவ் ரிசல்ட் இதில் இருக்கு. அதனால நம்ம இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கம் போல தான், வாட் இஸ் த பிரைமரி ஃபேக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், என்ன பெனிஃபிட்ஸ், என்ன வித்ட்ராவல் அமௌண்ட்ஸ் இருக்கு, யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸாக இருக்காங்க, மக்களுக்கு இந்த ஸ்கீமோட அவேர்னஸ் எந்த அளவு ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் இதை பெனிஃபிட்டட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்வேவோட நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி கிஷான் மந்தன் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டோம், இஸ் குறு சிறு விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ குறு சிறு விவசாயிகள்லாம் யாரை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லேண்ட் லாஸ் ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் இன் டு த ஸ்டேட் அண்ட் த யூனியன் டெரிட்டரி. கண்டிப்பாக ரிஜிஸ்டர் அவங்க ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹூ ஹாஸ் தி அக்வயர் ஆஃப் த லேண்ட், ஹூ ஹேட் அக்வயர் ஆஃப் த லேண்ட், ஸோ ஸோ அப் டு 2 ஹெக்டேர், 2 ஹெக்டேர் வரைக்கும் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி. ஸோ டில் தி என்ட்ரிங் ஏஜ் 18 to 40 வரைக்கும், இது தனி ஒரு மனிதனுடைய வயதல்ல, என்ட்ரிங் ஏஜ். ஒருவேளை ஒருத்தர் வந்து 24 25ல என்ட்ராகிறாருன்னா என்ட்ரிங் ஏஜ் என்டரிங் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து அப் டு 40 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹50 55ல இருந்து பிகினிங் ஆகி ₹200 வரைக்கும் நம்ம மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ஈக்குவலண்டாக கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதை என்டையர் பீரியட் ஆஃப் தி என்ட்ரி லெவல் தட் மீன் 18 to 40 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆர் டில் த ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பெனிஃபிஷரி ஷுட் பி பே தட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். தேர் ஆஃப்டர் 60 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆண்டுக்கு, சாரி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹3000 பென்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை பெனிஃபிஷரிஸ் இறந்து போயிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பவுஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை ஸ்பவுஸ் இல்லை அப்படின்னா யார் லீகல் ஏராக இருக்காங்களோ அவங்களுக்கு என்டையர் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்டோட கையில் கொடுத்துருவாங்க. அதனால அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டு சோசியல் செக்யூரிட்டி ஃபார் த லேண்ட் லார்ட்ஸ். ஸோ தட் மீன் ஹூ ஹேட் அக்வயர்ட் த லேண்ட் ஸோ அப் டு 2 ஹெக்டேர். தட் மீன் இதை சிம்பிளாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு தான். ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ ஹேட் தி லேண்ட் ஸோ அப் டு 2 ஹெக்டேர் அண்ட் லிஸ்டட் இன் த ஸ்டேட் இன் யூனியன் டெரிட்டரி லேண்ட் ரெக்கார்ட், அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்கீம்ஸ், அவ்வளோதான் சிம்பிளாக சின்ன ஸ்டோரியாக சொல்லணும்னா இவ்வளோ தான். பட் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதலாம் இல்லையா? எஸ் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபேக்டர் பார்த்து பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஃபார் வாட் பர்பஸ் இட் வாஸ் ப்ரொவைடட் அண்ட் இட் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சோசியல் செக்யூரிட்டி டு ஆல் லேண்ட் ஹோல்டிங் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி. இந்த நாட்டில் கூடிய எல்லா எஸ்எம்எஃப்ஸ்க்கும் இது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சோசியல் செக்யூரிட்டியை வந்து கேரண்ட்லி கிரான் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லும் போது இட்ஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒரு ஃபேக்டர் தான் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அக்ரி ஃபுட் போர்ட்டில் வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருந்தால் எப்படி இருக்கும், அது வந்து வித் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோட இருந்தால் எப்படி இருக்கும், இது மினிமம் பாக்கெட் ஆஃப் சம் அமௌண்ட் மாசத்துக்கு ₹50 ₹55ங்கிறது இன்னைக்குள்ள விலைவாசியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ஆர் டூ மீகர், ரொம்ப கம்மி தான். ஸோ அதை வச்சு எப்படி அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்குது, எப்படி இது ஃபேமிலி பென்ஷனாக மாறுது அப்படிங்கிறது தான் பிரைமரி ஃபேக்ட். எஸ் ஸோ
இது நம்ம என்ன கால் பண்றோம் பாத்தீங்கன்னா வாலண்டரி அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சொல்றாங்க. இது நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் உண்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, எல்லாருக்கும் இருக்காதுங்க. சோ அப்ப யாருக்கெல்லாம் இருக்கும்? பிகாஸ் இட் இஸ் நாட் தி வாலண்டரி அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான். ஒன்னு, நானா போய் பங்களிப்பு கொடுக்கணும், மாதம் மாதம் என்னோட பங்களிப்பு கொடுத்தா மட்டும்தான் அது எனக்கு பின்னாடி கிடைக்கும் இல்ல. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வந்து விடின், அது போல இல்ல. சோ நமக்கு பென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு சப்சிடி வந்து வாலண்டரியா நம்ம கான்ட்ரிபியூட்டரி பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வி மே கால் லைக் வைஸ் வாலண்டரி அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டரி ஸ்கீம் சொல்றோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா சோ இது பிக்ஸ்டு மந்த்லி பென்ஷன் ஆஃப் ₹3,000. சோ ஆஃப்டர் தி அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 60, அவர் அந்த என்ட்ரிங் ஏஜ் 18 இருந்து 40 வரைக்கும் நம்ம சப்சிடி பண்ண சொல்றோம். அதுக்கப்புறம் 60 வயசு வரைக்கும் பண்றாங்க. 60 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சோ பிக்ஸ்டு மந்த்லி பென்ஷன் ஆஃப் ₹3,000 அப்படிங்கறத ஆஃப்டர் அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 60. சோ இதுதான் பிரைமரி ஃபேக்ட். பிரைமரி ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் சோசியல் செக்யூரிட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தட் மந்த்லி பென்ஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சோ வாட் அபவுட் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ்? இப்போ நம்ம பார்க்குறோம் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறோம், பிகாஸ் இட் வாஸ் லான்ச் இன் தி இயர் ஆஃப் 12th செப்டம்பர் 2019 சொல்கிறோம். என்ன சொல்றது, பிஃபோர் 5 இயர்ஸ் பேக், 5 ஆண்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது 5 வருஷம் சக்சஸிவா சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களால தான் ஒரு மேப் பிக்சரேஷன் பண்ணியிருக்கேன், உங்களால ஒரு டயக்ராம் உங்களுக்கு பிக்சர் பண்ணியிருக்கேன், உங்களால பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாப் 10 ஸ்டேட் இதெல்லாம் எங்க எடுத்தது பாத்தீங்கன்னா பிஐபி தான், பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. நிறைய விஷயங்கள் கிடைக்குது, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் அண்ட் ஆல்சோ உத்தரப்பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர், ஹூ ஆர் தட் லீடிங் ரிசர்வேஷன் ஸ்டேட்ஸ்? ஸோ இதில் வந்து அட் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஆகஸ்ட் 2024 வரைக்கும் 23.30 லட்சம் ஃபார்மர்ஸ் ஹவ் பீன் என்ரோல்டு, 23.38 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டேட் வைஸ் பிரித்து காட்டியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைஸ் லீடிங் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் அண்ட் ஒடிசா. ஒடிசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் அது 5th ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6th பிளேஸ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மத்திய பிரதேஷ் 4th, அண்ட் தமிழ்நாடு அசெண்டிங் இல்லையா. ஸோ 5th, 6th, 7th மத்திய பிரதேஷ், 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழ்நாடு, 8th வந்து ஆமாம் 8th தமிழ்நாடு கரெக்ட், 8 மத்திய பிரதேஷ் 7th, 8th தமிழ்நாடு, 9th மகாராஷ்டிரா, 10th வந்து ஹரியானா அப்படிங்கிறது தான் ஒரு ஆர்டரா இருக்குங்க. ஸோ இது வந்து அட் ப்ரெசன்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்க. நம்ம சொன்னோம் இது யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா சோ ஹூ ஹேட் தி லேண்ட் லார்ட் அப் டு தி லேண்ட் அக்வயர்ட் டு தட் 2 ஹெக்டேர் வரைக்கும், 2 ஹெக்டேர் வரைக்கும். 2 ஹெக்டேர் அப்படின்னா எவ்வளவு இருக்குங்க? இந்த சினிமா படத்துல சொல்லுவாங்கல்ல, இல்ல அப்போ கண்ணுக்கு தெரியற தூரம் வரைக்கும் எல்லாம் நம்மள இருந்தா அப்படின்னு சொல்லி. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு லேண்ட் அக்விசிஷனை பொறுத்த வரைக்கும். பட் இந்த லேண்ட் லார்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன கிளாரிஃபைட் வி நீட் சம் ஹியர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர் ஹெக்டேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.47 ஏக்கர், ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 ஏக்கருங்க. அப்போ 2 ஹெக்டேர் அப்படின்னா அக்யூரேட்டா 4.94 ஏக்கர்ஸ், எஸ்பெஷலி ஆவரேஜா சொல்லணும் அப்படின்னா 5 ஏக்கர், 5 ஏக்கருங்க. ஸோ இது உள்ள வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறது தான். அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஸோ கல்டிவியபிள் சொல்லுவாங்க. அதாவது அதை என்ன சொல்றது, விவசாயம் பண்றவங்களுக்கு தான் அது பொருந்தும். நீங்க வெறும் எம்டி லேண்டா போட்டுட்டு எங்களுக்கும் பென்ஷன் கொடுங்க அப்படின்னா இஸ் நாட் கோயிங் டு எனாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ கல்டிவபிள் ஃபார்மர்ஸ்க்கு தான் அது பொருந்தும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹூ ஹேட் பிலோ 2 ஹெக்டார்ஸ் ஆஃப் இ லேண்ட் அப்படிங்கிறது தான், 2 ஹெக்டார் கீழே உள்ளவங்களுக்கு தான் அது பொருந்தும். பிகாஸ் ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் தட் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் நம்ம கால் பண்றோம். ஹூ ஆர் தி அட் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இல்லையா. ஸோ 2 ஹெக்டேர் கீழே யாரெல்லாம் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் மேபி கால் பண்றோம் அப்படின்னா எஸ்எம்எஃப்னு கால் பண்றோம், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் பொருந்தும். இப்போ ப்ரெசென்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப் டு டேட்ல 23.8 லேக் ஃபார்மர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுல ஹையஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பீகார் அண்ட் ஆல்சோ 10th, ஆல்மோஸ்ட் 10th ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் போது இல்லையா சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி என்ரோல் பண்ணிக்கிறது, ஒரு சின்ன ஸ்கீம்ஸ் தான். இப்போ ஓகே ஒரு லேண்ட் இருக்கு, நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், இதை வந்து நாங்களும் பிரதான் மந்திரி கிஷான் மந்தன் யோஜனால வந்து வி வாண்ட் டு என்ரோல் அப்படின்னா வாட் இஸ் த பேசிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான். யூ ஷுட் நோ அபவுட் இட். இது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு பயன்படாட்டியும் கூட, ஒருவேளை லேண்ட் இருக்குமா எனக்கு தெரியல, இருந்தா பயன்படட்டும், இல்லாட்டியும் கூட லேண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் இந்த விஷயத்தை பத்தி அறியாதவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பவுமே யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல நான் ஆசைப்படுவேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் அ ரிட்டன் ஸ்கிரிப்ட்.
இட்ஸ் அ பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். நார்மலா பார்த்து இவ்வளவு விஷயங்களை படிச்சு ஒரு பேப்பர்ல குறிச்சு கட கடன் எழுதுறதோட யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோட பிரைமரி டியூட்டி முடியல. இதை தெரிஞ்சு புரிஞ்சு தெரியாதவங்களுக்கும் அறியாதவங்களுக்கும் யூ ஆர் கோயிங் டு கன்வே. இங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எப்போ நீங்க இப்ப உண்மையிலே இந்த கிளாஸை நீங்க பார்த்து படிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒரு விவசாயியை பார்த்து இதை பத்தி எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இஸ் த ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆஃப் யுவர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான். அதில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ரிட்டன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இஸ் அ பிராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டலும் கூட. ஸோ இல்லையா, ஸோ என்னென்ன முடிவு ஒன்று சொல்றோம் இல்லையா, ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் பெர்ஃபார்ம்ட், வி ஆர் நாட் டு ஆக்டட் அஸ் அ ரியல் சோசியல் ரெஃபார்மராக ஆக்ட் பண்ண முடியாதுங்க. அத்தன்டிக்கேட்டடா உங்க மனசுல உங்க பிராக்டிக்கல்ல அது இருந்து பிராக்டிஸ்ல இருந்தது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு வின். அதனால படிக்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டு அதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிந்த அளவு ட்ரை பண்ணுங்க. எல்லா சதியும் மையம் பண்ண முடியாது, பட் முடிஞ்ச வரையும் பண்ணலாம் இல்லையா. எஸ் கம் டு த டாபிக். சரிங்க, ஸோ வாட் அபவுட் தி என்ரோல்மெண்ட். இதுல எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தி ஸ்கீம்ஸ் இஸ் வெரி சிம்பிள். என்ரோல்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹூ ஆர் தி எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் நீட் டு விசிட் தி நியரஸ்ட் காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா ஃபார்மர்ஸோட நேமும் வேணும், அவரோட மனைவியோட பேரும் வேணும். ஏன் அப்படின்னா அவர் ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னா அந்த 3000 அப்படிங்கிறது பாதி 50% யாருக்கு போய் சேருது அப்படின்னா மனைவிக்கு போய் சேருது. வித் தியர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர், இது எல்லாமே எல்லாருக்கிட்டே இருக்கும். இந்த ஓபிசி வாங்குற மாதிரி, இன்கம் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஒரு போஸ்டிஜா நம்ம ரெவன்யூல போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே நம்ம எல்லாரும் கையில இருக்கும். ஸோ அந்த ஃபார்மர் ஸ்டடியை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா இதை வச்சு நம்ம அந்த போர்ட்டல் லிங்க்ல நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இண்டிவிஜுவலாகவும் பண்ணிக்க முடியும், பட் நமக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டரை வந்து வி சீக் சம் சப்போர்ட் வித் தேர் நோடல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ப்ராசஸ் ஃபார் என்ரோல் தட் அப்படிங்கிறது தான். இப்படி தான் என்ரோல் பண்ணி நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா, இப்போ இந்த ஸ்கீமை பற்றி பிரைமரி ஃபேக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி இந்த ஸ்கீமை பற்றி என்ரோல்மெண்ட் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்கீம்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வாட் அபவுட் தி ஸ்கீம் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், இது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான். என் வாய்ஸ் கேட்குதா? கிளாஸஸ் புரியுதாமா? வாய்ஸ் கேட்குதா? மை வாய்ஸ் இஸ் ஆடியபிள். எஸ் ரைட், சார், இம்ப்ளிமெண்டேஷன் கண்டினியூ. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேங்க்ல லோன் வாங்கிருப்போம். பைக்கு, கார் லோனு, ஹவுசிங் லோன் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு கால்குலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க இல்ல. ஸோ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அடுத்த அடுத்த எப்போ எல்லாம் கட்டணும், எவ்வளோ சப்சிடி கட்டணும், என்ன சொல்றது ஈக்குவட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்றோம், இஎம்ஐ சொல்றோம் இல்லையா, ஈக்குவட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சரியில்ல. அது மாதிரி ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஸோ அழகா பிரிச்சிருக்காங்க. ஃப்ரம் தி என்ட்ரி ஏஜ் ஆஃப் 18, என்ட்ரி ஏஜ் ஆஃப் 18 அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 40 வரைக்கும் கட்டணும். அவர் வந்து அப் டு 60 வரைக்கும் கட்டணும். ஒருவேளை ஒரு ஃபார்மர் வந்து 30 ஏஜ்ல என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னா அவர் என்ட்ரி ஏஜ் லெவல் எங்க இருக்கணும், 18ல தான் இருக்கும். ஸோ அப்போ 18ல ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இப்போ நார்மலா ஒருத்தருக்கு வந்து ஏஜ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ 30ல இருக்காரு, 30 என்ட்ரி ஏஜ் 18ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் என்ட்ரி லெவல் இப்போ நார்மலா கால்குலேட் பண்ணணும்னு பாருங்களேன், 30 வயசு 30 அப்படின்னா இப்போ 18 to 40 நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ கிட்டத்தட்ட இதுலேயே வந்து 22 இயர்ஸ் வந்துருது. அப்போ 30 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஸோ பிளஸ் 22 போட்டிங்கன்னா 52 இயர்ஸ் வந்து அவர் கட்டியிருப்பாரு. பிளஸ் அடிஷ்னலாக அவர் 8 வருஷம் கட்டணுங்க. பிகாஸ் ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டில் தி ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அமௌண்ட் சப்ஸ்கிரைப் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சில கேசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிங் ஏஜ் வந்து கரெக்டாக 40ஆ இருக்கு அப்படின்னா அட் ஏஜ் ஆஃப் 40 அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ட்ரியில் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 22, அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 வருஷம் தான் பண்ணிருப்பாரு. ஏன்னா அதுக்குள்ள அவர் 40ல என்ட்ரி ஆயிருக்கிறதுனால கம்ப்ளீட்டா 22 இயரை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. ஸோ 20 இயர் கம்ப்ளீட் பண்ணும் போதே அவருக்கு 60 ஆயிரும், விச் அவர் கம் இயர்லியர். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ட்ரி லெவல் 18 to 40 கால்குலேட் பண்ணப்பட்டாலும் ஸோ அன்டில் தி ரீச் தட் 60 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இது தெளிவா புரிஞ்சுதா? இப்போ அந்த டேபிள் காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டலா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 55ல ஆரம்பிக்குதுங்க, 55 ரூபாயில ஆரம்பிச்சு 200 ரூபா வரைக்கும் அந்த 40 என்ட்ரி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நம்முடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அமௌண்ட். அதே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்டா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க இல்ல. ஸோ அப்போ இது என்டையர் அமௌண்ட் சேர்த்து இதோட அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் நம்ம கையில வந்து ஒரு பென்ஷனா மாசம் மாசம் கிடைக்குது. நம்ம 60க்கு அப்புறம் நம்ம வாழ்வாங்குறதுக்கு கிடைக்குது, அப்புறம் நம்ம மனைவிக்கு கிடைக்குது. ஸோ ஒருவேளை மனைவி இல்லைன்னா நம்ம லீகல் கேர்ஸ் யாரோ அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறது இல்லை. நம்ம அக்யூமுலேட் இன்ட்ரெஸ்டோட நம்ம சப்சிடி அமௌண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு மொத்தமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. ஸோ பேயிங் ஏ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். மாசம் மாசம் கட்டணுங்க. இந்த என்ட்ரி லெவல் இன் பிட்வீன் 18 to 40 வரைக்கும் இருக்குங்க. இந்த கான்ட்ரிபியூட் லெவல் இன் பிட்வீன் 55 to 200 ருபீ. ஸோ டில் தி ஏ அன்டில் தி ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் வரைக்கும் தான். 60 ஆண்டுக்கு 60 வயசுக்கு அப்புறம் ஒன்ஸ் தேர் இந்த ஒன்ஸ் பெனிஃபிஷரி ரீச் தேர் 60 இயர்ஸ் அப்படின்னா த என்ரோல் ஃபார்மர்ஸ் ரிசீவ் ஏ மந்த்லி பென்ஷன் ஆஃப் ₹3,000 அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அழகான ஒரு வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். த பென்ஷன் ஃபண்ட் இஸ் மேனேஜ்ட் பை த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி தான். வித் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டேட் த்ரூ த காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி தான். ஸோ இந்த பென்ஷன்ஸ் மேனேஜ் இந்த பென்ஷன் ஃபண்ட் வந்து தட் மீன் இது எஸ்எஸ்சி கூட கேட்க சான்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் கூட கேட்க சான்சஸ் இருக்குங்க. இந்த பிரதான் மந்திரி கிஷான் மந்தன் யோஜனா வந்து அவரோட ஃபண்ட் வந்து ஹூ இஸ் அ மேனேஜரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ மேனேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. ஸோ லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தட் இம்ப்ளிமெண்டேஷன் ஜஸ்ட் இல்ல. சரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், நிறைய பேசிட்டே இருந்துட்டோம். ₹3,000 மாசம் மாசம் கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. இறந்து போனா அவங்களுக்கு அதான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் பாசஸ் அவே இறந்துட்டார் அப்படின்னா ஹிஸ் ஸ்பவுஸ் வில் பி என்டைட்டில் டு ஏ ஃபேமிலி பென்ஷன் ஈக்குவல் டு 50% ஆஃப் தி அமௌண்ட் சப்ஸ்கிரைபர் இல்லையா. அதனால ₹1,500 அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒன்ஸ் ஃபேமிலி பென்ஷன், இதுதான் ஃபேமிலி பென்ஷன். கணவன் இல்லை அப்படின்னா மனைவி அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சிறுதுளி பெருவெள்ளம் தமிழ்ல சொல்றோம்ல, அது மாதிரி சிறுக சிறுக விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ்ல ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. இட்ஸ் ஒண்டர்ஃபுல், இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் ஸ்கீம். எப்பயுமே ஒரு இது இன்னைக்கு பாக்குறதுக்கு ஒரு 20 வயசுல இருந்து 50 55 வயசு வரைக்கும் இந்த ₹3,000 ₹4,000 அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரியும். ஆனா 70 வயசுல வாழ்ந்து பாருங்க, ₹1,000 கூட மிக பெரிய அமௌண்டா தெரியும் இல்ல. உண்மைதான், அது அந்த ஏஜ்ல அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு யங் ஏஜ்ல அதை ஏர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ என்ன சொல்றது, ரொம்ப முதுமையில ரொம்ப சீனியர் சிட்டிசனா இருக்கும் போது இயலாத பொழுது, முடியாத வேலைக்கு இயலாத போது, செய்ய வழி இல்லாத பொழுது ஒரு பணத்தை சோர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வித்வுட் மணி அண்ட் ஈவன் எனி ஸ்டேஜ் ஆஃப் தி ஏஜ் வி கான் சர்வைவ் ஹியர். பணம் இல்லாம இல்ல ஒரு கடையில ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா என்ன, பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. 70 வயசு ஆச்சு ஒருத்தர் சொல்றாரு ஐம் சீனியர் சிட்டிசன், எனக்கு இந்த பேஸ்டும் இந்த சோப்பும் கொஞ்சம் கம்மியா கொடுப்பீங்கன்னா யார் கொடுப்பா, யாருமே கொடுக்க மாட்டாங்க இல்ல. சோ வித்வுட் மணி வி குடின் சர்வைவ் இந்த வேர்ல்ட். அப்போ கண்டிப்பா பென்ஷன்ஸ் அவங்களுக்கு வேணும், அது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க. சோ த ஃபேமிலி பென்ஷன் பெனிஃபிட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த ஸ்பவுஸ் அப்படிங்கிறது தான். ஒருவேளை அவங்க அவங்களும் இல்ல அப்படின்னா இப்போ சில வீட்டில் எப்படி எப்படி ஆகுது அப்படின்னா, சோ கணவனுக்கு முன்னாடியே மனைவி இறந்திருப்பாங்க இல்ல. சோ ஒருவேளை கணவனுக்கு மனைவி இல்லாம கூட இருந்திருக்கலாம். இஃப் தெர் இஸ் நோ ஸ்பவுஸ் தென் தி டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வில் பி பேட் டு தட் நாமினி. நோட் பண்ணிக்கங்க, த டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வில் பி பேட் டு தட் நாமினி தான், நாட் ஃபார் பென்ஷன். அவங்களுக்கு நாமினிக்கு பென்ஷன் கொடுக்கறது இல்லைங்க, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்டோட கையில கொடுக்குறாங்க இல்ல. நாம் இருக்கும் போதும் நமக்கு பிறகும் இல்ல. சரிங்க, நல்ல வார்த்தை தான். சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதை மாதம் மாதம் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல போய் தான் பே பண்ணணுமா, நீங்க போய் நேராகவும் கட்டலாம். இப்ப நிறைய ஈஸி ப்ராசஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ என்ரோல்மெண்ட் கம் ஆட்டோ டெபிட் மேண்டேட் அப்படிங்கிறது தான். ஸோ பிரதான் மந்திரி கிஷான் யோஜனாஸ் பாத்தீங்க அப்படின்னா இஸ் ஹேவ் த ஒன் ஆஃப் த பெனிஃபிட். நீங்க வந்து என்ரோல்மெண்ட் கம் ஆட்டோ டெபிட் மேண்டேட் வந்து உங்க பேங்க்ல இனிஷியேட் இனாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் நம்ம சொன்னோம். இது ஒரு லைக் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி அண்ட் ஆல்சோ எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஒரு 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 ஃபார்மர் பெனிஃபிஷரி வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்றாரோ அதுக்கு ஈக்குவலண்டா அதே கான்ட்ரிபியூஷனை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரம் த்ரூ ஹூம், யார் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோஆபரேஷன்ஸ் மூலியமா அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது மூலியமா அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. ஸோ மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அளவு ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ₹55 ₹200 வரைக்கும் மாசம் மாசம் கட்டணும், ஹையஸ்டே ₹200 தாங்க இல்ல. அதனால இதை கட்டுறது ரொம்ப ஈஸி. சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற வார்த்தையை மறுபடியும் ரீகால் பண்ண விரும்புறேன். சரிங்க.
So now get some clear idea about that implementation and clear idea about that benefits under that Pradhan Mantri கிசான் மந்த்ரா யோஜனா அப்படிங்கிறது தான் இல்லையா. உங்களை அழகா பிச்சரேஷன் பண்ணியிருக்கேன், மோடி ஜி சாரோட பண்ணியிருக்கேன், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜியோட பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் சி தட் எஸ் லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தட் எக்ஸஸ் அண்ட் வித் டிராவல். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சார், நான் இப்போ கண்டினியூஸா நான் பே பண்ணிட்டே இருக்கேங்க. ஸோ எனக்கு ஓகே தான், பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு நான் பே பண்ணல, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல நான் வந்து பே பண்றேன், ஒருவேளை ஒரு 10 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் இறந்துட்டேன், அதை கண்டினியூ பண்ண முடியுமா? இல்ல நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல நான் வந்து டிசபிள் ஆகிட்டேன், என்னால இன்னும் ஃபர்தரா அந்த அளவு சப்சிடி கட்ட முடியும், சப்ஸ்கிரைப் பண்ண அமௌண்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஜஸ்டிஸ் கிளான்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் அண்ட் வித்ட்ராவல் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிலோ 10 இயர்ஸ் இஃப் த பெனிஃபிஷரி, ஸோ வித்இன் த பீரியட் ஆஃப் லெஸ் தன் 10 இயர்ஸ், ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அவர் வந்து இல்ல போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், த பெனிஃபிஷியரி ஷேர் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் வில் பி ரிட்டர்ன். அவரு என்ன போட்டாரோ அந்த பெனிஃபிஷியரி ஷேர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ வித் தட் சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம எல்லாரும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம், 6 மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பேங்க்ல இருந்து ஒரு 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், நம்ம என்ன பேங்க் வந்து சேவிங் பேங்க்ல என்ன பேலன்ஸை மெயின்டைன் பண்றோமோ அதுக்கு தக்க கிடைக்கும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இஸ் அ டிஃபர் ஃப்ரம் பேங்க் டு பேங்க் அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் அண்ட் ஆல்சோ கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் நேஷனல் பேங்க்ல நிறைய மாற்றம் கூட இருக்குங்க. பிரைமரியா பேசணும் அப்படின்னா 3.5% இருந்து அது மெல்ல மெல்ல ஆரம்பிக்குது. ஒருத்தர் வந்து கணக்குல வெறும் 4000 5000 வச்சிருந்தாருன்னா, ஸோ பிலோ 3% தான் அவங்களுக்கு அந்த சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு பெனிபிஷரி வந்து வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ள அவருடைய ஸ்கீம்ல இருந்து வெளியேற நினைச்சார் அப்படின்னா, ஸோ த பெனிபிஷரி ஷேர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வில் பி ரிட்டர்ன் டு ஹிம் வித் த சேவிங் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப கம்மியான வட்டி தான் அவருக்கு கிடைக்கும். ஆனா முதலுக்கு மோசம் இல்லை, கொடுத்த பணம் கிடைக்குது வித் சேவிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட கிடைக்குது அப்படிங்கிறது தான். இப்போ பேங்க்ல வச்சிருந்தா என்ன பணம் நம்ம கையில வட்டி கிடைக்குமோ அதே பணம் கேரண்ட்லி கிராண்டட் அப்படிங்கிறது தான். ஸோ மோடி கேரண்ட்லி கிராண்டட் அப்படிங்கிறது தான், மோடி ஜி கேரண்ட்லி கிராண்டட் அப்படிங்கிறது தான் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்க நினைச்சோம் அப்படின்னா, ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு நம்ம 60 வரை கட்ட வேண்டியிருக்கு, இல்ல போதும் இதுக்கப்புறம் என்னால விவசாயம் பண்ண முடியல, எனக்கு பெரிய பினான்ஸ் சோர்ஸ் இல்ல, நான் போதும் இல்ல வேண்டாம் நினைச்சோம் அப்படின்னா, அதே சேம் ப்ரொவிஷன் தான், த பெனிஃபிஷரி ஷேர் கான்ட்ரிபியூஷன் வில் பி ரிட்டர்ன் வித் தட் அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட். அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட்னா வித் செட்டன் பீரியட் ஆஃப் த இயர்ஸ் லுக் லைக் வைஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இல்லையா. எத்தனை ஆண்டுகள் இருந்தோ அத்தனை ஆண்டுகள் கால்குலேட் பண்ணி அவங்க கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம். சாரி பிஃபோர் 10 இயர்ஸ் அப்படின்னா இஸ் அ மீகர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். சரி சார், இப்போ இது ரெண்டு ஆங்கிள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு நானா ஆகிற மாதிரி, இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை என்னால் முடியாம போயிட்டேன், ஒருவேளை நான் வந்து இறந்துட்டேன், ஸோ ஒருவேளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஸ்பவுஸ் வில் பி என்டைட்டில், அவங்க அதை தன் தொடர்ந்து பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா அதனால தான் அந்த ஃபார்ம் நம்ம என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ல என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸ் நேம் அண்ட் ஸ்பவுஸ் நேம் கண்டிப்பா மனைவி பேரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க இல்லைன்னா அப்படின்னா அவங்க அதை அப்படியே கன்வியூ பண்ணிக்கலாம், அந்த ஸ்கீம் அவங்களுக்கு அது கான்ட்ரிபியூட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இல்லையா. நல்ல ஸ்கீம் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பெனிபிஷரி பிகம் பெர்மனன்ட்லி டிசபிள் டு டியூஸ் எனி காஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ தே ஆர் நாட் ஏபிள் டு கண்டினியூ தேர் ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெர் பவுஸ் அவரோட ஒய்ஃப் வில் பி என்டைட்டில் டு கண்டினியூ த ஸ்கீம் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்றோம் சப்சிக்வாயிண்ட். ஸோ அவர் எங்க விட்டிருந்தாரோ அங்க தொடர்ந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை தொடர்ந்து பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லைங்க என் கணவன் இறந்துட்டாரு நான் தொடர்ந்து பண்ணிக்கிறேன், இல்லை என் கணவர் முடியாம இருக்காரு நான் தொடர்ந்து பண்ணிக்கிறேன், இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ கணவர் மாதிரி நம்மளும் தொடர்ந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு ரெண்டுலேயும் விருப்பம் இல்லை, நான் அந்த ஸ்கீம்ல இருந்து எக்ஸிட் ஆக நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ நார்மலாக அந்த 10 இயர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, த பெனிஃபிஷரி கான்ட்ரிபியூஷன் வித் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆக்சுவலி ஏர்ன்ட் பை எ ஃபண்ட், அதே மாதிரி அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் தான், அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அந்த ஸ்பவுஸ்க்கு அது திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அஸ் வெல் அஸ் ஹிஸ் ஸ்பவுஸ் தி என்டையர் கார்பஸ் வில் பி கிரெடிட் பேங்க் டு த ஃபண்ட் அப்படிங்கிறத, எந்த பேங்க்ல இருந்து கட்டினீங்களோ உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது தான். நல்ல ஸ்கீம் தாங்க இல்லையா. சரிங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் பொருந்தாது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரைமரி ஃபேக்ட் பார்த்தோம், ரொம்ப சிம்பிள் கிளாஸஸ் இன்னைக்கு, அண்ட் வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம், அண்ட் வாட் அபவுட் த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா,
அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் அண்ட் வித்ட்ரால் ஸ்கீம், அது எப்படின்னா எப்படி பணத்தை மெயின்டைன் பண்றது, எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ரோல்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஃபைனலி, ஸோ ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தட் ஸ்கீம், யாரெல்லாம் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் அண்டர் தி அதர் ஸ்கீம்ஸ் சச் எஸ் தி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஸ்கீம், எம்ப்ளாயிஸ் மென் ஆர்கனைசேஷன் ஸ்கீம் எக்ஸெட்ரா வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் தட் பிரதான் மந்திரி, ஸோ பிரதான் மந்திரி கிஷான் மந்தன் யோஜனா அப்படிங்கிறது ஸ்கீம் அவங்க என்டைட்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். வேற ஸ்கீம்ஸ்ல இருக்கு லுக் லைக் இதே மாதிரி சிம்லர் ஸ்கீம்ல ஏதாவது அவங்க ஆல்ரெடி பெனிஃபிஷியரிஸா இருந்தாங்க, ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தாங்க அப்படின்னா இதுல அவங்க எலிஜிபிள் என்ன சொல்றது என்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிரதான் மந்திரி சரம் யோகி மந்தன் யோஜனா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிரதான் மந்திரி சோலோகு பபாரி மந்தன் யோஜனா, இந்த மாதிரி யோஜனாஸ்ல வந்து பிஎம் எல்விஎம் அண்ட் பிஎம் எஸ்ஒய்எம் இந்த ஸ்கீம்ஸ்ல இருந்தாலும் தட் பர்சன் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஸ்கீம் ஆஃப் பிரதான் மந்திரி சோ கிஷான் மந்தன் யோஜனா அப்படிங்கிறது தான். பிரதான் மந்திரி கிஷான் யோஜனா எப்படி ஷார்ட் டேர்ம் சொல்றோம் அப்படின்னா பிஎம் கேஎம்ஒய், மூணு ஸ்கீம் பார்த்துருக்கோம், பிஎம் கேஎம்ஒய் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎம் எஸ்ஒய்எம் அண்ட் பிஎம் எல்விஎம் அப்படிங்கறத நான் அடிஷனலா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், பண்ணோம்னா கொஞ்சம் மோரலஸ் கொஞ்சம் பெட்டரான ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது ஃபார்மர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காரு, அவர் மனைவி வந்து ஃபேமிலி பென்ஷன்ல தொடர்ந்து பென்ஷன் வாங்குவாங்க நம்ம சொல்றோம். ஒருவேளை ஃபார்மர்ஸ் என்ரோல் பண்ண மாதிரியே ஸ்பௌஸும் என்ரோல் பண்ணியிருந்தா ரெண்டு பென்ஷன் கிடைக்குமா? இப்ப நார்மலா ஒரு ஃபார்மர்ஸ் ஒரு 2 ஹெக்டர் பிலோ லேண்ட் இருக்கு, அவர் ஒரு 1 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அவர் வந்து இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ணி ஒரு ஒரு பென்ஷன் ஸ்கீமுக்கு தயாரா இருக்காரு. அதே மாதிரி மனைவி பேர்ல இன்னும் கொஞ்சம் லேண்ட் இருக்கு, அவங்களும் இந்த ஸ்கீம்ல பென்ஷன் ஸ்கீமுக்கு பணம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் டியூ டு தி ஏஜ் ஃபேக்டர் வந்து கணவன் இறந்து போனார் அப்படின்னா அப்ப கணவனுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் மனைவிக்கு 3000 ரூபாய் பென்ஷன் தனித்தனியா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இந்த என்ரோல்மெண்ட்ல ஒரு டைம் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்தா அந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ தெளிவா இருந்ததா, கிளாஸ் புரிஞ்சதா சரவணன் பிரியங்கா, கிளாஸ் புரிஞ்சதா மேடம் உங்களுக்கு? எஸ் சார், கிளாஸ் புரிஞ்சுங்க சார். புரிஞ்சது நல்ல கிளாஸ் எஸ் தான். இது சார், மாதிரி சொல்லுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். தேங்க்யூமா. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குமா, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் நிறைய அலர்ட்டிகள் பண்ணோம் அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல நிச்சயம் 20 மார்க்ஸ் நம்மளால எழுத முடியும், என்னால கான்பிடன்டா சொல்ல முடியும். பிலிம்ஸ்ல ஈவன் என்ன 1 மார்க் நிச்சயம் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்லேயே 1 மார்க் நம்ம வாங்க முடியும். என்னென்ன இந்த ஆங்கிள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ஸ்கீம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பிலிம்ஸ்ல அண்ட் ஆல்சோ மெயின்ஸ்ல வி ஹாவ் டு மீட் 20 மார்க்ஸ். நிச்சயம் நிறைய ஸ்கீம்ஸை பாருங்க, நிறைய ஸ்கீம் படிக்கும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப கொஞ்சம் கொலாப்ஸ்டா இருக்கும். கொஞ்சம் தனித்தனியா பேப்பர் ஸ்கிரிப்டா எழுதி வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீகால் பண்றதுக்கு நல்லா இருக்கும். எஸ், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரிங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் மா, எஸ் தேங்க் யூ சார், தேங்க் யூ. நாளைக்கு ஒரு கிளாஸ் வீடியோ பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2 3 நாள் நான் தேங்க் ஊரில் யூ. இல்லை, மண்டேல மறுபடியும் கிளாஸ் சந்திக்கலாம் சரிங்களா. நாளை கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்க ஓகே சார், ஓகே தேங்க் சார், யூ. ஓகே, தேங்க் யூ, குட் நைட் டு எவ்ரி ஒன், தேங்க் யூ. தேங்க் யூ.